இந்தியா சிமெண்ட்ஸின் 75வது பவள விழாவில் பங்கேற்பதற்காக பல்வேறு விருந்தினர்கள் அங்கு வருகை தந்திருக்கின்றனர். விழாவில் தற்போது இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் முருகன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, அதிமுக மற்றும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பி எஸ் ஆகியோர் வருகை தந்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் நமது செய்தியாளர் மணிவண்ணன் இருக்கிறார். மணிவண்ணன், தொடர்ந்து விழாவில் பல்வேறு தொழிலதிபர்கள் மற்றும் விழாவில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி ஆகியோர் கலந்து கொண்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் யார் யாரெல்லாம் விழாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள்? விழா தொடர்பான வணக்கம். இந்தியா சிமெண்டின் 75வது ஆண்டு பவள விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரே காரில் வருகை புரிந்தனர். இன்று ராஜ்பவனில் இருந்து கலைவாணர் அரங்கம் வரை இருவரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். இந்த விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியும் ஆந்திராவில் இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அந்த அவர்கள் ஆட்சி நடைபெற்று வரும் மத்திய நிதியமைச்சர் ஒருவரும் பங்கு கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தின் துறை தலைவர் சீனிவாசன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதற்காக நேற்று இரவு சரியாக 12:30 மணி அளவில் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருகை புரிந்தார். அவர் சென்னை ஹிந்தி ராஜ்பவனில் இரவு தங்கி தற்போது இன்று வருகை தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடைபெற்ற பாஜக செயற்குழு கூட்டத்தில் ஆபரேஷன் சவுத் இந்தியா திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா முன்வைத்தனர். அதே போல் கடந்த சில வாரங்களுக்கு 76 அமைச்சர்கள் தமிழகம் வருகை புரிவார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தார். நேற்று அதே போல தமிழக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காந்தி கிராமிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகை புரிந்துள்ளார். இந்த விழாவில் பல்வேறு தொழிலதிபர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.